श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं दृष्टदा पूर्णमध्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं इति वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगाधीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। அதாவது கோபிகா கீதம்ன்ற அத்தியாசியமான ஒரு இந்த கோபிகைகளுடைய புலம்பல், அதில் அவர்கள் பல பிரகாரமாக எம்பெருமானை வந்து கூட்டு அந்த எம்பெருமான் தங்களுக்கு வந்து அனுகிரகம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதில் 17வது ஸ்லோகம், 18வது ஸ்லோகம், முடிவான 19வது ஸ்லோகம்னு எல்லாத்தையும் இன்றைக்கி சேவிக்க போகிறோம். ரகசிசம் விதம் ஹிருச்சயோதயம் பிரஹசிதானனம் பிரேம வீக்ஷணம் ब्रहदुरश्रियो वीक्ष्य धामते मोहरातिस्पृहा मुह्यते मनः। அதாவது பெருமாள் மேலே இன்னும் இன்னும் அன்னைக்கும் அவதூறும் என்னாவுக்கே அப்போதைக்கு அப்பொழுது அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி எம்பெருமான் மேலே ஆசையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஏகாந்தத்தில், அதாவது ஹிருச்சயோதயம்னா எங்களுக்கு மனசில் வந்து திருப்பியும் மேலே மேலே ஆசையை உண்டு பண்ணக்கூடிய உங்களுடைய தே ரகசி சம்பிதம், நீங்கள் ஏகாந்தத்தில் எங்களுக்கு அதாவது சில ஜாட மாடையாக பேசுவீர், அதெல்லாம் நினச்சி நினச்சி இப்போ காமத்தினால, அதாவது அதிகமான ஆசை, காமம்னா இங்கே ஆசை, ஆசையினால் உங்கள் மேலே இருக்கிற ஆசையினால் எங்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் திருப்பி ஞாபகம் வருது. அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பிரஹசிதானனம், உம்முடைய திவ்யமான ஒரு அழகான புன்னகை, பிரஹசிதானனம் அதாவது நன்றாக முறுவல், புன்முறுவல்னு சொல்லுவாடோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, பிரேம வீக்ஷணம், தாய் பசுவானது தன் கன்றை எப்படி பார்க்குமோ, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு தலைவன் தலைவியை எப்படி பார்ப்பானோ அந்த மாதிரி பிரேமமான ஒரு வீக்ஷணம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு இருப்பிடமான அழகிய திருமார்பு, திருமறு மார்பனென்கோ அச்சுவை கட்டியென்கோ அறுசுவை அடிசிலென்கோன்னு ஆழ்வார் போற்றின பெரிய அகலமான திருமார்பு, ஸ்ரீய பிராட்டியாருக்கு தாமம், தாமம்னா இருப்பிடமாக இருக்கக்கூடிய பிருகதுரகா, பெரிய திருமார்பு, இதெல்லாம் பார்த்து அதிஸ்பிருகா, அதிஸ்பிருகானா ஸ்பிருகை, ஸ்பிருகைனா ஆசை, ஆசை ரொம்ப எல்லை கடந்த ஆசையானது வருது. எங்கே அப்படின்னா, இந்த மனசு எல்லை கடந்து ஆசைப்பட்டு திருப்பி திருப்பி உம்மையே அடிக்கடி நினைத்து, முகு திருப்பி திருப்பி நினச்சி முஹியத்தே மயங்கி விழுந்துடுறது, உம்மை திருவடியிலேயே கிடந்துடுறது அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது மோகத்தில் இருக்கா இவர்கள், மோகத்தில் இருக்கிறதுனால என்ன ஆறுது, எம்பெருமான் வந்து அன்றைக்கு செய்த எல்லா சேஷ்டித்தங்கள், சேஷ்டித்தம்னா அவர் செய்த இந்த மாதிரியான அழகான சிரிப்பென்ன, குழல் ஊதக்கூடிய அழகான அந்த பாங்கு என்ன, அழகாக எம்பெருமான் நிற்கக்கூடிய அந்த நிலை என்ன, புன் சிரிப்புலேருந்து அவருடைய ஒவ்வொரு அங்கங்கள்னாகவும் அவர்கள் பண்ண சேஷ்டைகள்லாம் ஞாபகம் வர, தன் புருவங்கள் அதாவது புருவங்களை அழகாக நெரிக்கிறது என்ன, முகப்பார்வையினால் எல்லாரையும் அப்படியே அழைக்கிறது என்ன, இப்படின்னு பற்பல விஷயங்களை அவர் செஞ்சு பார்த்தாரே, அன்றைக்கி அந்த செஞ்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவர்களுக்கு ஞாபகம் வர இவர்கள் என்ன பண்ணுறா, அதிலேயே நெஞ்சை பறிகொடுத்தவர்களாக இருக்கா. இப்படி இருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, பெருமாளுடைய அந்த ஒரு ஒரு விஷயமா ஞாபகம் வருது, பெருமாளுடைய அழகான ஒரு திருமுக மண்டலம் எப்படி இருக்குது அப்படின்னா, அழகான பூத்த தாமரையை போல இருக்கக்கூடிய அந்த அழகான சிரிப்போட கூடினதாக இருக்குது. தாமரையானது என்ன பண்ணும், சூரியன் உதிக்கும் பொழுது பூத்து இருக்கும், சந்திரன் வரும்பொழுது குமிந்து இருக்கும், அதாவது திருப்பி மூடின்றும். ஆனால் அப்படி இல்லை, எப்பொழுதும் பிரகசிதானனம், எப்பொழுதும் விரிந்தே இருக்கக்கூடிய அழகான தாமரை போன்ற மாசற்ற சிரிப்பு எம்பெருமானுடைய சிரிப்பு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு பிரேம வீக்ஷணம். அதே மாதிரி ஆண்டாள் வந்து சாய்ச்சாலே எங்கள் மேல் சிரிச்சிருதே மேல் விழியாவோன்ற அப்படியெல்லாம் இல்லை,
பார்வையே ரொம்ப அழகான பார்வை, அப்படி இருக்கக்கூடிய அந்த பார்வை. அதே போல் இப்படி இது மாத்திரம்தானா அப்படின்னா, மகாலட்சுமியை திருமார்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான திருமார்பு, இப்படி இதெல்லாம் நினச்சி நினச்சி திருப்பி திருப்பி எங்களுக்கு உம்மகிட்டேயே ஆசை வருது அப்படின்றான். பெருமாள் தோளை பற்றி சொல்லும் பொழுது, இப்படி அழகான தோள்களை திருத்தோள்களை படைத்தவனே அப்படின்னு இந்த ரெண்டு தோள்களை பற்றியும் வர்ணிக்கிறா, பெருமாள் தாளை பற்றியும் வர்ணிக்கிறா, பெருமாளுடைய திருமார்புகளை பற்றியும் வர்ணிக்கிறா. கம்பன் சொல்லும்போது சொல்கிறார் ஒழியோ, தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழற் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே அடியணை முடிய கண்டார் அப்படின்னு அவர் சொல்கிற போல, இங்கே தோள் கண்டார் தோளே கண்டார்னு இப்படி அவர்கள் பார்த்த விஷயங்கள் பார்த்தபடியே அவர்களுக்கு வந்து அவர்கள் மயங்கி அவர்கள் மனசானது அவன் திருவடிகள்லேயே விழுந்துடுறதுன்னு இந்த ஸ்லோகத்தில் ஒரு கோபிகை பாடுறான். அடுத்த ஸ்லோகம், விரஜவனௌகசாம் வியக்தி ரங்கதே விரஜினஹந்த்ரி அலம் விஸ்வமங்களம் தியஜ மனாக்சனஸ்த்வத்ஸ்பிருஹாத்மனாம் ஸ்வஜனஹ்ருத்ருஜாம் யன்னிஷூதனம். எம்பெருமானை பார்த்து சொல்கிறா, லோகங்களுக்கெல்லாம் விஸ்வம் விஸ்வமங்களம், உலகங்கள் எல்லாவற்றிற்கும் மங்களங்களை அருளுபவரே, அல்லது மங்கள வஸ்துவே, தேவளே மங்கள வஸ்து. லோகங்களுக்கெல்லாம் மங்களம் எது அப்படின்னா, எம்பெருமானான இந்த கண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் மங்களம். அதே போல் உங்களுடைய அவதாரம் எதுக்கு அப்படின்றது எங்களுக்கு நன்னா தெரியும். எதுக்கு அப்படின்னா, பிரஜவனௌகசாம், உம்முடைய அவதாரமானது எதுக்குன்றத தெரிஞ்சுன்னு இருக்கும். அது சொல்கிறா பிரஜவனௌகசாம், இந்த கோகுல வனவாசிகள் இருக்காளே, கோகுலவாசிகளாக இருக்கிறவாளுக்கும் வனத்தில் வசிக்கிறவா, அதாவது பிரஜ ஜனங்கள்னு சொல்லக்கூடியவா கோகுல ஜனங்கள், வனத்தில் வசிக்கக்கூடிய முனிவர்கள், விரஜின ஹந்த்ரி அலம், விரஜின ஹந்த்ரி அதாவது இவர்களுடைய எல்லா வருத்தங்களையும் உன்னையும் உன் மூயின் மறு வருத்தமும் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறாரே, இப்படி இந்த வருத்தங்களில் எல்லாத்தையும் போக்கக்கூடியது எது, உம்முடைய திருவவதாரம். இது எதுக்காக அவதரித்து, இந்த வனத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகள் படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து அவர்களை விடுவிக்கிறதும், அதே நேரத்தில் கோப ஜனங்களாக இருக்கக்கூடிய இந்த மாடுகளை எல்லாம் காத்து வருகின்றோமே எங்களுடைய வருத்தங்களை எல்லாத்தையும் நன்றாக போக்கடிக்க. அதனால் த்வத் ஸ்பிருஹா ஆத்மனாம், தங்களிடத்திலேயே ஸ்பிருகை அதாவது ஆசையானது எங்களுக்கு இருக்குது, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்டீர் அப்படின்னு தேவள் கேட்டுதுன்னா, ஸ்வஜனஹிர் த்ருஜாம், நீர் என்ன பண்ணுவீர், உம்மை சேர்ந்த மனுஷான்னா என்ன பண்ணுவீர், சில பேர்லாம் இருக்கா அவள் என்ன பண்ணுவா, அவளை சேர்ந்த மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, ஐயோ நம்ம சேர்ந்தவா நம்ம சேர்ந்தவான்னு மனசில் வருத்தப்பட்டு ஏதாவது தாக்ஷிணியம் ஸ்வஜனே அப்படின்னு கவி சொல்கிறான். அதனால் நம்ம மனுஷாள்கிட்ட எவ்வளவு நமக்கு தாக்ஷிணியம் வருது, அந்த தாக்ஷிணியத்தினால என்ன பண்ணுறோம், அவர்களுடைய வருத்தத்தை போக்கடிக்கிறதுக்கு முயலறோம், போக்கடிக்கிறோம் சில நேரத்தில். சில நேரத்தில் பகவத்கிருப்பை இல்லைன்னா பகவான்கிட்ட பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறோம். பெருமாள் என்ன கையால் ஆகாதவனா, எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய சமர்த்தன். சில பேர் என்ன சொல்கிறா, எம்பெருமானுடைய இந்த கிருபையானது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம மேலே ஐயோவென்று இறங்குவது அப்படின்றா. பெருமாள் வந்து ஐயோவென்று இறங்குதல் மாத்திரம் கிடையாது, பெரும் கையால் ஆகாதவனா, நம்மளை பார்த்து நம்ம துக்கத்தை பார்த்து அவனும் துக்கப்படுறதுக்கு, நம்ம துக்கத்தை பார்த்து எம்பெருமான் துக்கமெல்லாம் படுறதை விட என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம துக்கத்தை பொறுக்காதே அதை போக்கக்கூடிய சமர்த்தன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம துக்கத்தை பார்த்து அவனும் துக்கிச்சான்னா, அப்போ அவனுக்கு நம்ம துக்கத்தை போக்க முடியலேன்னு அர்த்தமாக போயிடும். நம்ம துக்கத்தை அவனால் போக முடியும். அதனால் நம்ம என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, பரதுக்க அசகிஷ்ணுத்வம், அதாவது நம்ம துக்கங்களை சகிச்சிக்கவே மாட்டான் அப்படின்ற அந்த எம்பெருமானை பார்த்து சொல்கிறா, நீர் தான் உம்முடைய உம்மை சேர்ந்தவர்களுடைய துக்கத்தை போக்கிறதுக்கு என்ன பண்ணுவீரோ அதை எங்களுக்கும் தந்தருள வேணும், எங்களுக்கும் அதையே பண்ண வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் இவர்கள். உடனே அந்த விஷயத்தில் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறான், அதாவது எல்லாருக்கும் கழிப்பையே கொடுக்கக்கூடியது தேவர்களுடைய திருவடி. தேவரீர் திருவடியை எல்லாரும் எதிர்க்கு சேவிக்கிறா அப்படின்னா, எல்லாருக்கும் மங்களத்தை அருளக்கூடியது, உலகிற்கே மங்களானாம்ச மங்களானாம் மங்களம் அப்படின்னு மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம்னு மகாலட்சுமி தாயார மங்கள வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களமானவள்னு சொல்கிறா போல, எம்பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கிற எல்லாமே மங்களங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த லோகங்களுக்கெல்லாம் திவ்ய மங்களம், திவ்ய மங்களமாக இருக்கக்கூடிய நீர் எதற்காக திருவாய்ப்பாடி வந்தீர்னா, அது உங்களுக்கு தெரியும்.
திருவாய்ப்பாடி வந்தது எதற்கு அப்படின்னா, எங்களையெல்லாம் காக்கும் பொருட்டே திருவாய்ப்பாடிக்கு வந்தீர். அவதாரம் எதற்காக எடுக்கப்படுறதுன்றது முன்னாடியே நிறைய தரம் சொல்லியிருக்கோம். அதாவது தன் பக்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி அதே நேரத்தில் அவர்களுக்கு தீயதை கொடுக்குறா இல்லையா, துஷ்டத்தனம் பண்ணுறா இல்லையா, அவர்களுக்கு கெட்டதை விளைவிக்கிறா இல்லையா, அவர்களை எல்லாரையும் நன்றாக நிக்கிரகம், அதாவது அவர்களையெல்லாம் நன்றாக சரிப்படுத்தவே எம்பெருமான் அவதாரம் பண்ணுறான்னு சொல்லப்படுறது. அப்போ எங்களுக்கு வரக்கூடிய பயங்கரமான ஆபத்திலேருந்து எங்களை காப்பாற்றவும் எங்களுடைய குற்றங்களையெல்லாம் பொறுப்பதற்காகவுமே தேவள் அவதாரம் பண்ணித்து. இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, உம்மை ஆசிரயித்தவாளுக்கு எப்படி நீ என் மன வருத்தத்தை போக்குவீரோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் உம்மை ஆசிரயித்து தானே இருக்கோம், உம்மை பிரிஞ்சு இருக்கோம், அதனால் எங்கள் மன வருத்தத்தை தேவள் போக்க வேணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னா, ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தமான க்ஷேத்திரஜர்னு பிரம்மா முதல் கீழே உள்ள ஒரு குட்டி எறும்பு வரை எல்லாத்துக்கும் நிர்வாகக்கன் அவன் தான். எல்லாத்தையும் தாங்கி எல்லாவற்றையும் நியமித்து எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்த்து இப்படி கேட்கறதுனால என்ன வருது அப்படின்னா, பெருமாளுக்கு பரத்துவம் மாத்திரம் இல்லை, அவர்கள் ஆசிரித்தர்களுக்கு மிகவும் தாழ்ந்தவன். அதாவது தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுறைக்கு மேல்னு ஆழ்வார் பாடினா போல, தன் அடியாரை திருத்துவதில் எம்பெருமான் மிகவும் சமர்த்தன் அப்படின்னு சொல்லி இந்த வைகுண்டத்தை விட்டு இந்த எம்பெருமான் வந்த விஷயத்தை சொல்லி, நீர் இதற்காகத்தான் வந்தீர், காப்பாற்றுவதற்கே வந்தீர், குறைகளை தீர்ப்பதற்கே வந்தீர், எங்கள் குறையை கேட்டு தீர்த்தருள வேணும் அப்படின்னு சொல்கிறான். கடைசி ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த கோபிகா கீதத்தில் அவர்கள் முடிக்கிறா, எத்தே சுஜாத சரணாம்புருஹம் ஸ்தனேஷு பீதாஷனை பிரியத தீமஹி கர்க்கசேஷு தேனாட்டவே மடசி தத்வியதே நகிம் ஸ்வித் கூர்பாதிபிர் பிரமதி தீர் பவதாயுஷம். பெருமாள ஹே பிரிய அப்படின்னு கூப்பிட்றான், ரொம்ப மனதிற்கு பிரியமானவனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறா, உம்முடைய திருவடி அதாவது ஆழ்வார் பாடுறார் இல்லையோ, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமே நமா இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் அப்படின்னு, நடந்த கால்கள் நொந்தவோன்ற மாதிரி உம்முடைய கால் நொந்து போயிடுமோ அல்லது ரொம்ப கஷ்டப்படுமோன்னு நினச்சி எங்களுடைய திருமார்பின் மீது வச்சா ரொம்ப நொந்து போயிடுமோன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்றான். அதாவது எங்களுடைய திருமார்பின் மீது வைத்தா கடினமான இதில் வச்ச உடனே இவர்கள் மிகவும் கடினமானவர்கள், தாமரை போன்ற அழகான நம் பாதத்தை இவர்கள் மேலே வச்சா என்னதான் நம்ம பாதத்துக்கு ஆகுமோன்னு நினச்சி வருந்தி பயப்பட வேண்டாம். அந்த திருவடிகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, முன்பொரு காலத்தில் அகலிகையினுடைய சாப விமோச்சனம் பட்டு அவளை ஒரு நல்ல குல வதுவாக்கியது. அதாவது அவள் வந்து கஷ்டமான திசையில் இருந்தாள். அகல்யா தேக நெறியா நிர்மாண பரியாய பரமாணவகான்னு தேசியன் சாய்க்கிறேன். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசி பெருமாளுடைய திருவடி துகள்பட்டு அவள் எப்படி ஒரு பெண்ணாக உருவெடுத்தாளோ, அதே நேரத்தில் நீர் என்ன பண்ணுறீர் அப்படின்னா, திரிந்து வருவானை தெருவில் கண்டுன்ற ரீதியில் எல்லா இடத்துக்கும் போய் திரிந்து இந்த ஆடு மாடுகளை ஆணிரமைக்க நீ போதின்னு, குடையும் செருப்பும் கூடாதே தாமோதரனையினான் அப்படின்னு சொல்கிற ரீதியில் உன் திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா, மிகவும் மெல்லிய திருவடி. அந்த திருவடிகளில் சின்ன சின்ன கற்கள் கூர்பாதிபிகி, அந்த திருவடிகளில் பட்டு வருந்துமோன்னு அப்போ நினைக்கலையோ இல்லையோ, அதை மாதிரி எங்கள் மேலே வச்சா ரொம்ப கடினமாக இருக்குமோன்னு நினையாது எங்கள் மனம் வருத்தத்தை தேவள் போக்க வேணும். எங்கள் படுற மனசில் பவதாயுஷாம் நகா தீஹி பிரமதி, அதாவது உமையே நினைத்து இருக்கக்கூடிய எங்களுடைய மனசுக்கு ஆறுதலாக தேவள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அவர்கள் வந்து எம்பெருமான்கிட்ட தங்களை முழுமையாக ஒப்படைத்து தாங்கள் எம்பெருமான் இல்லையென்றால் இனி வாழ முடியாதுன்ற ரீதிக்கு வந்துட்டா, ஆழ்வார் எப்படி வந்து பெருமாள் வைகுண்டம் கொடுத்தால் அல்லது இனி தெரிய முடியாதுன்னு வந்து கடைசியில் திருவானை நின்னானை கண்டாய் நேசம் செய்து உன்னோட என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே பூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரே, அதை போல இவர்களும் எம்பெருமான பாடி பரவி எம்பெருமான சேவிக்க போகிறா. அது அடுத்த உபன்யாசத்தில் சொல்லி கோபிகா கீதத்தை நாம் சாத்துமுறை பண்ண போகிறோம். இதில் ஃபைனல் டச் என்னென்னா, எம்பெருமான் வரப்போகிறது தான். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு இவர்கள் பெருமாளை சேவிக்க போகிறது, பெருமாள் இவர்கள் நடுவில் வந்து இவர்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறதுன்றத
கடைசி உபன்யாசமாக சொல்லி அடுத்த உபன்யாசத்தில் கோபிகா கீதம் சாத்துமுறை பண்ணப்படுறது. இதோட கோபிகைகள் பாடினது முடிஞ்சுடுத்து. இதுக்கப்புறம் பெருமாள் எழுந்தருள்கிற அந்த சந்தர்ப்பம் கிருஷ்ணன் நடுவில் அப்படி அப்படி அழகா ஜொல் கொல்லுன்னு ஒரு தாமரை பூத்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்குமோ, தாமரை காடு அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையோ, இரு ஆயிரம் ஆயிரம் மலர்ந்தன்ன அப்படின்றார் இல்லையோ, அதாவது 2000 தாமரை அப்படியே பூத்தா மாதிரி இருக்குமா. அந்த பெருமாள் மலர போகிற விஷயத்தை சுகபிரம்மன் சொல்ல போகிற சுகபிரம்மம் சொல்ல போகிறத நாமெல்லாம் கேட்க போகிறோம். அதாவது பெருமாள் நன்னா வந்து அனுபவித்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். வித்தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.